ஜூன் மாதத்தின் முதலாம் ஞாயிறு பெந்தேகோஸ்தே திருநாளைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் கர்த்தர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எங்களது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இறை பிரசன்னத்தை வேண்டி ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும் என்ற பாடலை இணைந்து பாடுவோமாக. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரமபிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்கு அமை ஸ்தோத்திருக்கிறோம் இயேசு சுவாமி. இந்த ஆறாவது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போய் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனை முழுவதிலும் ஆண்டவருடைய தூய ஆவியோட பிரசன்னம் இருந்து எங்களை ஆசீர்வித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய ஒத்தாசியும் கிருமியும் பாதுகாப்பும் ஆசீர்வதிப்பும் பராமரிப்பும் எங்களோடு கூடதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதே போல் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் இந்த மாதத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கிறோம். உடைய ஆசீர்வாதத்தினால எங்களை ஆசீர்வதித்தலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இறைவனை துதிக்கு முகமாக கிறிஸ்துவை பாமாலை இரண்டாவது பாடலை நாம் இணைந்து பாடுவோமாக. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. மாயில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோ தேகமாய் ஆளுகிறீரே ஏகமாய் நீர் அர்ச்சிக்க ஆராதனைக்கு உதவியாக
காலை மாலை ஆராதனை முறைமையில் இருக்கக்கூடிய இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதை கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவரிலேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொரு ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திருத்துவ திருநாள். ஆ, கடவுளின் ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவு அதிகம். அவர் நியாய தீர்ப்புகள் புத்திக்கு எட்டாதவைகள், அவர் வழிகள் ஆராய்ச்சிக்கு எட்டாதவைகள். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் இருக்கிறது, என்றென்றைக்கும் அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் எப்பொழுதும் சதா மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவரும். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நம் முழங்கற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். இரண்டாம் பாவ அறிக்கையின் மன்றாட்டு. எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கும் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளை திரளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தீட்டுதலையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம், அது சங்கீதம் 98. சங்கீதம் 98. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாந்தியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள்.
முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரே கீர்த்தனம் பண்ணுங்கள். சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிக்கையாலும் எக்கால சத்தத்தினாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவுது. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமையுண்டாவதாக. நிறுவ பாடமாக இரண்டாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிவு செய்யப்பட்ட இரண்டாம் திருமறை பாடம் 2 கொரிந்தியர் 13:11 முதல் 2 கொரிந்தியர் 13:11 சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுவது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்தி கொள்ளுங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட இரண்டாம் திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. 3 திருமறை பாடமாக நற்செய்தி பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி தூய மத்தேயு எழுத நற்செய்தி நூல் 28:16-20. மத்தேயு 28:16-11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியர் பெயரால் திருமுடுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. செய்திக்கு ஆயத்தமாக இருநிலைமையிலே இருந்து கிறிஸ்துவை பாமாலை 339 பாடலை நாம் பாடுவோமாக. என் மீட்பர் ரத்தம் சிந்தினார், மா நீதியும் சம்பாதித்தார். மீட்பரத்தம் சிந்தினா நீதியும் சம்பாதித்தார். என் சொந்த நீதி வெறுத்தே இயேசுவின் நாமம் நம்புவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், தீவாரம் மணல் தான், வேற தீவாரம் மணல் தான். கார்மேகம் ஆவர் முகத்தை மாறைக்கும் காலம் அவரை எப்போதும் போல நம்புவேன். மணல்தான் மரண வெள்ளம்
பொங்கினோம், என் மாம்சம் சோர்ந்து போயிடும். ஓம் வாக்கு தத்தம் ஆணையோ நிற்கும் பாறை கிறிஸ்துதாரம் மணல் தான், பேரஸ்தி பாரம் மணல் தான். தீர்ப்பு காலத்தில் ஏக்கால சத்தம் கேட்கையில் அஞ்சலின் மீட்பர் நீதியே, ஆனிதன் என்னை ஓடுமே. நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், பேரஸ்தி பாரம் மணல் தான், பேரஸ்தி பாரம் மணல் தான். உம் வசனம் ஞானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமகே வழி நடத்தோம். காரிருளில் நடக்கையிலே தீபமகே வழி நடத்தோம். இறைச்செய்திக்காக தலையிலே தாழ்த்தி இறைவன் ஒத்தாசையை நாம் கேட்போம். எங்கள் அன்பு தந்தையே, இந்த கிருபியின் வேலைக்காக என்னிடமே ஸ்தோதரிக்கிறோம், புதிக்கிறோம். வாக்குமாறாத தகப்பனாய் மத்தியில் வந்திருக்கிறீர். நீர் எங்களோடைய கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். இந்த தினத்திலே அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக நீரே ஆட்கொண்டு வழிநடத்தி செல்லும் ஆசீர்வதியும். எனவே இந்த நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாம் உள்ள கர்த்தர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறோம். ஊழியின் சார்பாக, ஆயுள் சார்பாக உங்களுக்கு எங்களது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இம்மாத வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து விட்டு இந்த வார செய்திக்குள்ளாக கடந்து செல்லும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் அது ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம் 12 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்தினன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இந்த வாக்குத்தத்தம் தொடர் வாழ்விலே நிறைவேற ஆண்டவர் நம் அனைவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. இன்றைய தின தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மூவொரு கடவுளில் பற்றுறுதி. வி பிலீவ் இன் த ட்ரீன் காட். மூவொரு கடவுளில் பற்றுறுதி என்கிற தலையங்கம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மூவொரு கடவுள் என்பதை திரியேக கடவுள், திரித்துவ கடவுள் என நாம் சொல்லலாம். மூன்றில் ஒன்றாகவும் ஒன்றில் மூன்றாகவும் இருக்கின்ற கடவுள். மூவொரு கடவுளின் இறையியல் உண்மைகளை அறிந்து கொண்டால்தான் அவர் மேல் விசுவாசம் வைக்க முடியும். நமது பற்றுறுதியை
வெளிப்படுத்தவும் முடியும். விசுவாசம் அல்லது பற்றுறுதி என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது என எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டு இருக்கிறது. மூவொரு கடவுள், மும்மையில் ஒன்று, ட்ரினிட்டி அண்ட் ட்ரீன் காட் என்ற பதம் திருமறையிலே எங்கும் காணப்படாது. ஆனால் அதை அனுபவத்தின் அடிப்படையிலும் ஈடுபாட்டின் அடிப்படையிலும் மாத்திரமே அதை புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். காற்றை நம்மால் காண முடியாது, ஆனால் அதை உணரவும் அனுபவிக்கவும் முடியும். அதே போலத்தான் இதையும் நாம் அனுபவிக்கவும் உணரவும் முடியும். திரித்துவ அடிப்படையில் தந்தையாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், ஆவியராகிய கடவுள் என புரிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியம் ஆகும். படைப்பு வரலாற்றை பார்க்கின்றபோது தந்தையின் செயல்பாட்டையும் உலக மீட்பின் வரலாற்றை பார்க்கும் பொழுது குமாரனுடைய செயல்பாட்டையும் இன்று நம்மை வழிநடத்துகின்ற ஆவியரின் செயல்பாட்டையும் நாம் கண்டுகொள்ள முடியும். தந்தை படைத்து பாதை காட்டி அனுப்புகின்ற கடவுள், ஃபாதர் சென்டிங் காட். மைந்தன் அல்லது மகன் பகிர்கின்ற கடவுள், சன் ஷேரிங் காட். பரிசுத்தாவி பாதுகாக்கின்ற கடவுள், ஹோலி ஸ்பிரிட் சேவிங் காட். வேறு நிலையில் இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படைத்து பாதை காட்டி அனுப்பி பகிர்ந்தளித்து பாதுகாக்கின்ற கடவுள் நம்முடைய கடவுள், மும்மையில் ஒருவராக இருக்கிறவர் என நாம் சொல்ல முடியும். முதலாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தந்தை அல்லது பிதா படைத்து பாதை காட்டி நம்மை அனுப்புகின்ற கடவுள். படைப்பு வரலாற்றை பார்க்கின்ற பொழுது முதல் 5 நம்முடைய பிதா அல்லது தந்தை அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து 6வது மனுக்குலத்தை படைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். படைத்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆதியாகமம் 1:26-28 பார்க்கின்ற பொழுது, தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷித்தார், தேவ சாயலாகவே சிருஷித்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷித்தார் என சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக மானிடமாகிய நாம் அனைவரும் தேவ சாயலாகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆக நம்மை அவர் படைத்து இருக்கிறார். படைத்த கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறவராக, பாதை காட்டக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அவர் காட்டுகின்ற பாதை என்னவென்று சொன்னால், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இந்த வழியை நமக்கு காட்டுகின்றவராக இருக்கிறார். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என சொல்லுகின்றவராக இருக்கின்றார். அதே சமயத்தில் அண்ட சராசரங்களை, பறவைகளையும் மிருகஜீவன்களையும் கடல்வாழ் ஜீவன்களையும் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆக நம்மை படைத்து அவர் வழிநடத்தக்கூடிய பாதை பழுகி பெருக வேண்டும் என சொல்லுகிறவராக இருக்கிறார். அடுத்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற ஒரு காரியத்தையும் சொல்லி இருக்கிறார். ஆகவே படைத்த கர்த்தர் இந்த காரியங்களை நாம் சொல்லி நம்மை இதை செய்யுங்கள் ஆண்டுகொள்ளுங்கள் என வழிநடத்தக்கூடிய ஆண்டவராகவே அவர் இருக்கிறார். அவ்வாறாக வாழ்வது பெரிய ஆசீர்வாதம். நோவாவை இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு வழியாக அவனை வழிநடத்துகிறார். நீதியின் பாதையிலே
உத்தமத்தின் பாதையிலே தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய நிலையிலே அவன் வாழும்படியாக செய்து பழுகி பெருகு என அவரை ஆசிரிக்கின்றவராக இருக்கிறார். அவன் வாழ்ந்த காலத்திலே நோவா உத்தமனும் நீதிமானும் அதே போல தேவனோடே கூட சஞ்சரிக்கிறவனாகவும் இருந்தான். அவ்வாறாக வாழ்கின்ற அவனை அவன் சந்ததியை குடும்பத்தை பழுகி பெருகி ஆசீர்வதிங்களை சொல்லி ஆசீர்வதிக்கின்றவராக இருந்தார். அதே போல ஆபிரகாமை படைத்த கர்த்தர், சாராளை படைத்த கர்த்தர், அவர்களை அழைத்து அனுப்புகிற படைத்து அழைத்து அனுப்புகிற கர்த்தராக இருக்கிறார். ஆசீர்வாதத்துக்கு நேராக அவர் வழிநடத்தி செல்கின்ற பொழுது அவர் சொல்கிறார். ஆதியாகமம் 12:1 இருந்து 3 வரைக்கும் பார்க்கின்ற பொழுது, உன் இடத்தையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டாரையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என சொல்லி அவனை அனுப்புகிறார். எதற்காக? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆசீர்வாதமாக இருக்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாக நிறைவாழ்வை வாழ வேண்டும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வாழ்வு பயணத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெருக பழுகி பெருக வேண்டும் என்பதற்காக அவனை அழைத்து அனுப்புகிற கர்த்தராக அவர் அன்றைக்கு இருந்தார். அதே போல அக்காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் வழிநடத்த நியாயாதிபதிகளையும் தீர்க்கதரிசிகளையும் அரசர்களையும் அவர் வாய்க்காலாக பயன்படுத்தி மக்களை வழிநடத்துகிறவராக இருந்தார். நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் படைத்து பாதுகாத்து வழிநடத்தில் எதற்காக என சொன்னால், அவரது ஆசீர்வாதத்தை அவர்களுக்குரிய பேரின்ப வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நம்மை படைத்து வழிகாட்டி அந்த வழியிலே செல்ல அனுப்புகிற கர்த்தராக அவர் இன்றைக்கும் பிதாவாக அவர் இருக்கிறார். மத்தேயு 28:18 19 வாயிலாக ஆண்டவர் சொல்லுவது, இயேசுசாமி மூலமாக நமக்கு ஆண்டவர் சொல்லுவது, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு போதித்தேவர்களை அவர் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசியுங்கள் என சொல்லியிருக்கிறார். எதற்காக? ஆசீர்வாதத்தை நிறைவாழ்வை பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அனுப்புகிற கர்த்தராக இருக்கிறார். பிதா நம்ம ஒவ்வொருவரையும் படைத்து வழிகாட்டி, நடக்க வேண்டிய வழி ஒன்று காட்டு சொல்லி வழிகாட்டி அந்த வழியாக கடந்து செல்ல பயணிக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அனுப்புகிற கர்த்தராக பிதாவானவர் தந்தையாகிய கர்த்தர் நமத்தியில் இன்றைக்கும் செயலாற்றி கொண்டு இருக்கிறார். இரண்டாவதாக பார்ப்போம் என்று சொன்னால், இரண்டாவது பரிமாணத்தில் குமாரன் பகிர்கின்ற கடவுள், சன் ஷேரிங் காட், பகிர்தலே குறைகளை எல்லாம் நிறைவு செய்யும். குறையை போக்குவது நம்முடைய பகிர்தல் கொடுத்தல். கொடுக்கின்ற கடவுள், பகிர்கின்ற கடவுளாக இயேசுசாமி இருக்கிறார். மனிதத்தை புனிதப்படுத்த, விழுந்து போன மனுக்குலத்தை மீட்க, மறுபிறப்புக்குள்ளாக வழிநடத்த வழியாக வாழ்வாக தமது குமாரனை உலகத்திலே பிதாவானவர் அனுப்பி தமது அன்பை பகிர்ந்தார். யோவான் 3:16 வாயிலாக நமக்கு சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்தியன் அடையும்படிக்கு அவரை தந்தில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தமது குமாரனை நமக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய கர்த்தராக அவர் பிதாவாக அவர் இருக்கிறார். குமாரனாக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என சொல்லி பிதாவை நோக்கி வழிநடத்தக்கூடிய ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். இயேசுசாமி அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்து, அந்த சமயத்தில் பிட்டு கொடுத்த சமயத்தில்
சொல்வது என்னவென்று சொன்னால், இது உங்களுக்காக பீக்கப்படக்கூடிய எனது சரீரம், உங்களுக்காக பீக்கப்படக்கூடிய எனது சரீரம், உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படக்கூடிய இரத்தம் என சொல்லி பாத்திரத்தை என்று சொன்னதை நாம் நினைவுறும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். தம்மையே நமக்காக பகிர்ந்தளித்தார். நம்முடைய குறைகளை போக்க, மனக்குறைகளை தீர்க்க, பாவக்கரைகளை போக்க தமக்காக தம்மையே பகிர்ந்தளிக்கக்கூடிய கர்த்தராக, தந்தையாக, தந்தையின் மகனாக அவர் இருந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக அவர் இருந்தார். இரத்தம் சிந்ததில்லாமல் மீட்பு இல்லை. ஆக தமது இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை போக்குகிற கர்த்தராக அவர் இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும் என சொல்லப்பட்டு இருக்கிறது. தம்மையே பகிர்ந்தளித்ததினாலே, பீக்க ஒப்பு கொடுத்ததினாலே, அதன் மூலமாக நாம் இன்றைக்கு நாம் பாவ விமோசனம், பாவ மன்னிப்பு, மீட்பு பெற்றவர்களாக இருக்கிறோம். இயேசு சாமி ஒரு சமயத்தில் சொல்கின்ற பொழுது, மாற்கு 10:45 வசனத்தின் வாயிலாக சொல்கின்ற பொழுது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம் ஜீவனையும் கொடுக்க வந்தார் என சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்மையே பகிர்ந்தளிக்கிறவராக, பிறருக்கு எல்லோருக்கும் தன்னை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு மகனாக, கடவுளுடைய பிள்ளையாக உலகத்திலே வந்தார். அவரால் இயலாமல் மீட்பு இல்லை. தன்னை பகிர்ந்ததினாலே மீட்பை நமக்கு சம்பாதித்து கொடுத்து இருக்கின்றார். மூன்றாவது நிலையை பார்க்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியின் காலத்தில் இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவி பாதுகாக்கின்ற கடவுள். பரிசுத்த ஆவி பாதுகாக்கின்ற கடவுள். யோவான் 16:7-8 அதன் வாயிலாக பார்க்கின்ற பொழுது, நிலைப்பாடுகளை குறித்து சொல்கின்றார். படத்துக்கு போவதை, பிதாவை நோக்கி போவதை குறித்து சொல்கின்ற பொழுது, நான் போவேனேயாகில் தேற்றரவாளன் உங்களிடத்தில் அனுப்புவேன். நான் போவேனேயாகில் தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியை உங்களிடத்திலே அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என சொல்லியிருக்கிறார். 16:12 சத்திய ஆவி உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் அவரை உங்களை வழி நடத்துவார் எனவும் சொல்லுகிறார். ஆக பரிசுத்த ஆவி தேற்றவாளன், பரிசுத்த ஆவி சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்தக்கூடிய ஒரு ஆவி என சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனையும் சகல சத்தியத்துக்கும் வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து வாழக்கூடிய வழியை காட்டுகிறவராக அவர் இருக்கிறார். நமது வாழ்க்கையில் உந்து சக்தியாக இருந்து, உதவி செய்வராக இருந்து, நீதியின் பாதையில் செயல்பட வைப்பவராக நம் மத்தியிலே இன்றைக்கும் அசைவாடி கொண்டு இருக்கிறார். நம்மை ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, நீதியின் பாதையிலே வழிநடத்தக்கூடியவராகவும் அவர் இன்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார். ஆக பரிசுத்தாவியின் காலத்திலே வாழ்கிற நாம், பரிசுத்தாவியாகிய கடவுள் நம்மை பலப்படுத்தி சகல சத்தியத்திற்கு முன்பாக வழிநடத்தி உண்மை அறிந்து கொண்டு நல்வழியிலே செல்ல நம்மை வழிநடத்தக்கூடிய கர்த்தராக அவர் இருக்கிறார். ஆக திரியேக கடவுளை நாம் தெய்வமாக கொண்டு இருக்கிறோம். மும்மையிலே ஒருவராக இருக்கக்கூடிய கர்த்தரை மையமாக வைத்து வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரம் போல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாம் வழிநடத்தப்படக்கூடிய பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆக பிதாவாகிய கர்த்தர் நம்மை படைத்தவர். நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டி ஆசீர்வாதத்தின் பாதையிலே வந்து செல்ல வல்லவராக இருக்கிறார். அதே போல குமாரனுடைய குமாரனாகிய கர்த்தர் நமது பாவக்கரைகளை எல்லாம் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி பிதாவை நோக்கி, நிறைவை நோக்கி வழிநடத்தக்கூடிய வழியாக அவர் இன்றைக்கும் நம்ம மத்தியிலே இருக்கிறார். தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு சகல சத்தியத்துக்கு முன்பாக நம்மை வழிநடத்தி உண்மையை அறிந்து உயிரின் பாதையிலே, மீட்பின் பாதையிலே, நிறைவின் பாதையிலே வழி செல்ல வல்லவராக இருக்கிறார். ஆகவே திரியேக கடவுளை
போற்றுகிற நாம் திரியேக கர்த்தரை தெய்வமாக கொண்டக்கூடிய பிள்ளைகளாகிய நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் சொல்லுகிற சத்தியத்திற்கு சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்து அவர் அல்லக்கூடிய அனைத்து விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம் அனைவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. பிதாவாகிய கர்த்தர் நம்மை படைத்தவர், பாதை காட்டி நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள நம்மை அனுப்புகிறார். குமாரனாகிய கர்த்தர் பாவக்கரையிலிருந்து பாவத்திலிருந்து மீட்டு ரட்சித்து நிறைவின் பாதையிலே வழி செல்ல உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தாவியானவராகிய கர்த்தர் இந்த உலகத்திலே சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்தி நிறைவை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை அடைய பூரணத்தை பெற்றுக்கொள்ள வழிநடத்தக்கூடிய கர்த்தராக அவர் இருக்கிறார். நாம் இத்தகைய தெய்வத்தை பெற்ற பிள்ளைகளாகிய நாம் பேறு பெற்றவர்கள். அவர் சொல்படி நடப்போம். அவர் நமக்கு எல்லாமாக இருந்து பாதுகாத்து பராமரித்து வழி செல்ல வல்லவராக இருக்கிறார். உட்பகுதியிலே நினைவு கூர்ந்த வாக்குத்தத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்து அவர் சொல்படி கேட்டு நடப்போம். ஆட்கொண்டு நம்மை வழி செல்வார். பயனுள்ள பார்த்திங்களா உலகத்திலே வாழ அருள் பாராட்டுவார். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித விக்கனங்களுக்கும் வியாதிகளுக்கும் மோசங்களுக்கும் நாசங்களுக்கும் நம் அனைவரையும் நம் நாட்டு மக்களையும் கர்த்தர் தாமே விலக்கி பாதுகாத்து பராமரித்து வழி செல்வாராக. காட் பிளஸ் யூ ஆல். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வமல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணெடுத்து உட்படுத்தி பிறந்தார். பிரந்தி பாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலர் அறிந்து மறித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தோன் உயிர்த்தெழுந்தினார். பரமநந்திற்கு ஏறி சர்வல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசல் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பத்து சபையும் பரிசுத்தோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரிவித்ததிலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருமண அறிவிப்பு. நமது ஆலயத்தை சார்ந்த அமரர் ஜார்ஜ் வில்லியம் திருமதி பியூலா மலர்விழி ஆகியோரது குமாரன் திணறை செல்வன் பெனோ வில்லியம் அவர்களும் கோவை வரதராஜபுரம் சிஎஸ்ஐ இயேசு ரட்சகர் ஆலயத்தை சார்ந்த திருவாளர் சுரேஷ்குமார் திருமதி பவன் கோல்ட்மேயர் ஆகியோரது குமாரத்தி திணறை செல்வி ஜெனிஃபர் அவர்களும் திருமணம் செய்யப் போகிறார் என உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த இருவரும் இந்த பந்தத்தில் இணையக்கூடாத நியாயமான தடை ஏதாகிலும் இருக்குமானால் அதை எழுத்து மூலம் எமக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு முதலாம் திருமண அறிவிப்பு. நமது ஆலயத்தை சார்ந்த திரு சுந்தரம் திருமதி புஷ்பம் ஆகியோரது குமாரன் திணறை செல்வன் ஜெயசீலன் அவர்களும் சிஎஸ்ஐ பெருந்தொழுவு பொதசேகரம் பெருமனை சிஎஸ்ஐ பவுல் ஆலயத்தை சார்ந்த திருவாளர் விசுவாசம் திருமதி கன்னிமேரி ஆகியோரது குமாரத்தி திணறை செல்வி பிரியா அவர்களும் திருமணம் செய்ய இருக்கிறார் என அறிவிக்கின்றேன். இந்த இருவரும் திருமணத்தினை கூட நியாயமான தடை ஏதாகிலும் இருக்குமானால் அதை எழுத்து மூலம் எமக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். இது இவர்களுக்கு முதலாம் திருமண அறிவிப்பு. நமது ஆலயத்தை சார்ந்த திருவாளர் ராஜேந்திரன் அமரர் வனிதா ஆகியோரது குமாரன் திணறை செல்வன் உதயகுமார் அவர்களும் சென்னிமலை சிஎஸ்இ மேசிய ஆலயத்தை சார்ந்த திரு நேசையன் திருமதி வடிவாம்பாள் ஆகியோரது குமாரத்தி திணறை செல்வி திவ்ய பாரதி அவர்களும் திருமணம் செய்துள்ள போகிறான் அறிவிக்கின்றேன். இந்த இருவரும் இந்த பந்தத்தினை கூட நியாயமான தடை ஏதாகிலும் இருக்குமானால் அதை எழுத்து மூலம் எமக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். இது இவர்களுக்கு முதலாம் திருமண அறிவிப்பு. திருமண பந்தத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஆயத்தத்தில் உதவி செய்யும்படியாக நம்முடைய தனி ஜபங்களிலே அவர் இணைத்துக் கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். திரியேக கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் முகமாக
சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற கிறிஸ்துவ கீர்த்தனை பாடுவோம். கிறிஸ்துவ கீர்த்தனை ஐந்தாவது பாடல், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். கரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். கரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். அவதாரா நமஸ்காரம், ஜெகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மானுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மானுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். சுத்த ஆவே நமஸ்காரம், பரம சற்குருவே நமஸ்காரம். அருவியாயடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாயடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலும் ரோனே நமஸ்காரம். கர்த்தாலி கர்த்தா கருணை சுரூபா நீத்யத்ரியேகா நமஸ்காரம். கர்த்தாலி கர்த்தா கருணை சுரூபா நீத்யத்ரியேகா நமஸ்காரம். ஜெபிப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் மதாவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பட்டங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமிரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமேன். சமாதானத்திற்காக ஜபம் செய்வோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிறோமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக, எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலிருந்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும், ஆமேன். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாபத்துக்கும் உட்படாமலும் எவ்வித மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியறள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம், ஆமேன். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காப்பதற்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த வேளையில் நேரிடும் எல்லா மோசங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் விக்கிரங்களுக்கும் உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் வேண்டிக் கொள்ளுகிறோம், ஆமேன். இத்தருணத்தில்
ஒருமனப்பட்டு மேல் நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள கடவுளே, இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே குடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்களிக்கிறதே கர்த்தாவே. உமது அடியார் ஆகிய எங்களுக்கு வேண்டிய நன்மையில் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களை நிறைவேற்றியருளும். விசேஷமாக இந்த மாதத்தில் பிறநாளை காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாக இந்த வாரத்தில் பிறநாளை காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருளும். பிறந்தநாளுக்குரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிள்ளைகளுக்கு தாரும். வயதுக்குரிய ஆரோக்கியத்தை தந்தரல வேணுமாய் இறைஞ்சி நிற்கிறோம். அதே போல் இந்த வாரத்தில் திருமண நாளை காண்கின்ற தம்பதியர்களை ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறோம். திருமண நாளுக்குரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் குடும்ப ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு கிருபி பாராட்ட வேணுமாய் இறைஞ்சி நிற்கிறோம். வயது முதிர்ந்த பெற்றோருக்காக நாங்கள் வேண்டு செய்கிறோம். அந்த வயதுக்குரிய ஆரோக்கியை தந்து தொடர்ந்து குடும்பத்திற்கு ஆதரவாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க அவர்களுக்குரிய கிருபைகளை வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு தர வேணுமாய் இறைஞ்சி நிற்கிறோம். அந்த வயதுக்குரிய பாதுகாப்பையும் கிருபைகளுக்கு தர வேணுமாய் இறைஞ்சி நிற்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டு செய்கிறோம். வாலிப பிராயத்தில் பிள்ளைகள் உண்மை நினைவு கூர்ந்து வழியின்படியாக நடந்து கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். சிறு பிள்ளைகளுக்காக வேண்டு செய்கிறோம். சிறு பிள்ளைகள் சிறு வயதிலே இருந்து அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து வளர கிருபை பாராட்ட வேண்டுமாயும் இறைஞ்சி நிற்கிறோம். தகப்பனே, சுயவீனமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை, பலவீனமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை, போராட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களுக்கு தேவையான கிருபைகளை தந்து பாதுகாப்பை தந்து ஆசீர்வதி தள்ள வேண்டுமாய் சமாதானத்தை தர வேண்டுமாயும் இறைஞ்சி நிற்கிறோம். திருமணத்திற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான முட்டத்துணை ஆயத்தம் செய்து கொடுத்து இல்லற வாழ்வில் அடித்து வைக்கிறதுக்கான கிருபைகளை அவர்களுக்கு தர வேண்டுமாயும் இறைஞ்சி நிற்கிறோம். வேலை தேடலில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தேடலிலே ஆண்டவர் தாமே தமது கிருபைகளை தந்தள்ள வேண்டுமாய் இறைஞ்சி நிற்கிறோம். விசேஷமாக இந்த இடர்பான காலகட்டத்தில் நோயை ஒழிக்கத்தக்கதாக, கொரோனா நோய் ஒழிக்கத்தக்கதாக பாடுபட்டு வரக்கூடிய அரசு அதிகாரிகளுக்காக, அரசு பணியாளர்களுக்காக, சுகாதார பணியாளர்களுக்காக, தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்காக, இது சம்பந்தமாக செயல்பட்டு வருகிற ஒவ்வொரு மக்களையும் நித்தாமே கிருபிகளாலே நிரப்பி ஆசீர்வதித்தள்ள வேண்டுமாய் இறைஞ்சி நிற்கிறோம். மக்களை காத்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையினரையும் மக்களை சீரான முறையில் அணித்துக் கொள்ளக்கூடிய அரசு இந்தங்களையும் கருத்தாமே ஆசீர்வதித்தலும் நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக அனைவரும் இருக்க அருள் பாராட்ட வேண்டுமாய் இறைஞ்சி நிற்கிறோம். நாங்கள் கேட்டது கேட்க மறந்தது அனைத்தையும் அந்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீ தாமே பொறுப்பேற்று வழிநடத்தும். எங்களது வேண்டுதலை விருப்பம் நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளித்தள்ள வேண்டுமாய் இறைமை நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். தந்தை, மைந்தன், தூய ஆவி, இவருடைய அன்பும் அருளும் கூட்டுறவும் இந்த நிகழ்விலே பங்கேற்ற அனைத்து மக்களோடும் இந்திய தேச மக்கள் அனைவரும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக அனைவரும் இணைந்து தெய்வ ஆசீர்வாதத்தோடே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோமாக. Yeah.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, சமாதானத்தோடே சென்று வர கடவோம். ஆமென்.